வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, உங்கள் மொபைலில் எப்படி 3D எடிட் பண்ணுறது, அதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விஎஸ். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சீட். இதுக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எனக்கு என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணுமோ அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் டூல்ஸில் டபுள் எக்ஸ்போஷர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஃபோட்டோ 3D வச்சு எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் செலக்ட் பண்ண ஃபோட்டோவை கரெக்டான பொசிஷனில் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வைக்கிறப்போ ஆப்ஜெக்ட்டு மொபைல் ஃப்ரேமை விட்டு கொஞ்சம் வெளியில் வர மாதிரி வைங்க. அப்போ தான் 3D எஃபெக்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் டீஃபால்ட் கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் டாப்பில் உள்ள லேயர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வியூ எடிட்ஸ் கிளிக் பண்ணிட்டு டபுள் எக்ஸ்போஷரில் ப்ரஷ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இன்வெர்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே இமேஜ் நான் லாஸ்ட்டாக எடிட் பண்ண மாதிரி வரும். அதுக்கப்புறம் மொபைல் ஸ்க்ரீனை விட்டு ஃபுல்லாக வெளியில் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்டு மொபைல் ஃப்ரேமை விட்டு லைட்டாக மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி ப்ரஷ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இந்த எடிட்டில் நான் ஃப்ளவர் வந்துட்டு ஸ்க்ரீனை விட்டு லைட்டாக வெளியில் தெரிகிற மாதிரி எடிட் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஆப்ஜெக்டை ஸ்க்ரீனை விட்டு வெளியில் தெரிகிற மாதிரி எடிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணப்புறம் எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி வருது. இப்போ நான் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது பேக் போகாமல் லாஸ்ட் லேயரில் நான் கிளிக் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.